Hello friends, welcome to Sachi Samayal. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா இட்லி மாவுல இல்லாத நேரத்துல இன்ஸ்டன்ட்டா ஒரு சூப்பரான இட்லி எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த இட்லி கூடவே ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உடனடியா ரொம்ப ரொம்ப டேஸ்டா பஞ்சு போல ஒரு இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பரான இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மாவு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி ரவை இருக்குது இல்லையா அந்த ரவை எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட இட்லி ரவை இல்லை அப்படின்னா நீங்க நார்மலான ரவை கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவைய ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அதை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருங்க. ரவை நல்லா ஊறி வந்தாதான் இட்லி நமக்கு நல்ல பஞ்சு மாதிரி கிடைக்கும். அடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன், அதே இதில் போட்டுடலாம். இது இப்போ இந்த அவலையும் ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதில் எந்த கப்பில் நான் அவலும் ரவையும் அளந்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு லைட்டாக புளிச்ச தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த தயிர் பிளஸ் அவல் இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஸ்பூன் வச்சு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ரவை எப்படி ஊற வச்சோமோ அதே மாதிரி இந்த அவலும் ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறி வரட்டும். ரெண்டுமே நல்லா ஊறி வந்தாதான் இட்லி நமக்கு நல்ல பதத்துக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஊறி வர்றது. இது ஊறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம இந்த இட்லிக்கு தேவையா கார சாரமா ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய ஸ்பூனா இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து எந்த அளவு கடலை பருப்பு சேர்த்தோமோ அதே அளவுக்கு உளுந்தம் பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வறுத்து வரட்டும். இது ரெண்டும் வறுத்து இதோட கலர் லைட்டா மாறி வரும் இல்லையா அந்த டைம்ல இதுல 3 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதே இதுல போட்டுடலாம். அடுத்து அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், அடுத்து ஒரு 5-6 மிளகாய் வத்தல். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து அது கூட நல்லா வறுத்து விட்டுக்கரலாம். பாருங்கள் நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த டைமில் இதில் சும்மா ரஃபாக கட் பண்ணி ஒரு 2 வெங்காயம் வச்சுருக்கேன், அதே எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு போன பிறகு இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். தக்காளி வதக்கும் போது இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளித்துண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் போட்டுடலாம். புளித்துண்டு போடாமல் கூட செய்யலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களோட விருப்பத்தை பொறுத்தது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கரலாம். இப்போ நம்ம போட்ட தக்காளி ஓரளவுக்கு வதங்கி மசிஞ்சு வரும் இல்லையா அந்த டைமில் இதில் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். தக்காளிலாம் நல்லா மசியாம இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு இது மாதிரி அமுத்தி விட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு இதை அரைச்சு வந்த பிறகு இதில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. அடுத்து நம்ம ஊற வச்ச அவல் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க நம்ம ஊற்றின தயிரெல்லாம் நல்லா உறிஞ்சி
அவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மை கணக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணியெலாம் ரொம்ப ஊற்றி அரைக்காதீங்க, அப்புறம் தண்ணியை போச்சுன்னா இட்லி மாவு பதத்துக்கு வராது. அதனால ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துடலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச ரவையை பார்க்கலாம். பாருங்கள் ரவையும் ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. அதில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம். அடுத்து அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சோடா உப்புலாம் இருக்குது இல்லையா, அதுதான் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாமலேயே ஓரளவுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்லே இருக்கும். நீங்கள் இட்லி மாவுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரான சாஃப்டில் இருக்கும் இட்லி. நீங்கள் கண்டிப்பாக இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சூப்பரான இட்லி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே தட்டெல்லாம் ரெடி பண்ணி துணியெலாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ண மாவை அதில் ஊற்றிடலாம். தயிர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக புளிச்சு தயிராக ஊற்றுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கால் மணி நேரம் விட்டுறலாம். இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கல இட்லி வெந்திருக்கா அப்படிங்கிறத. சூப்பராக இட்லி குக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு துணியிலேருந்து இட்லி எடுத்துடலாம். பாருங்கள் துணியில் கூட கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இட்லி. இப்போ இந்த இட்லியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த இட்லி. நீங்கள் கண்டிப்பாக இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது கூடவே நம்ம ரெடி பண்ண சட்னியும் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.